dx by d theta equal to 2a into sin square theta के derivative எடுத்து அந்த 2 இங்கே வரும் 2 into sin theta power போச்சு இனி sin theta இருக்கு sin theta வுக்கு cos theta theta வுக்கு 1 அப்போ இந்த d theta வை இங்கே போட்டலும் அப்போ x and dx இதை வைச்சு மாத்தியில்லாம் இதுல 2a cos square theta போட்டாலும் கரெக்டா வரும் இனி இது வந்து dx இன்டெக்ரல் dx அப்பனா வித் ரெஸ்பெக்ட் x அப்ப இது x ஓட லிமிட் நம்ம தீட்டாவா மாத்த போறோம் அப்ப தீட்டாக்கு லிமிட் கண்டுபிடிக்கணும் அப்ப x க்கு 0 வும் 2a யும் வருது அப்ப தீட்டாக்கு என்ன வரும்னு பாப்போம் x க்கு 0 போட்டா இப்படி வரும் 0 equal to 2a sin square theta னு வரும் அப்ப sin square theta வந்து 2a sin square theta அப்ப sin square theta வந்து 0 by 2a அப்ப 0 தான் வரும் அப்ப sin square theta 0 னா sin theta 0 sin theta 0 னா theta க்கு வேல்யூ 0 வரும் இனி x க்கு 2a போட்டா இந்த 2a கேன்சல் ஆனா இங்க 1 வரும் sin square theta equal to 1 வரும் sin square theta 1 னா sin theta 1 sin theta எப்ப 1 வரும் theta க்கு 90 டிகிரி போட்டா அப்ப 90 டிகிரி வரும் theta அப்ப நம்ம இந்த இன்டெக்ரல மாத்தலாம் equal to integral theta க்கு மாத்துறேன் 0 to pi by 2 x க்கு இது அப்ப ஸ்கொயர் பண்ணா 4a square sin power 4 theta into root of 2a into x க்கு 2a sin square theta 2a sin square theta minus x square இது ஸ்கொயர் பண்ணும் அப்ப 4a square sin power 4 theta root into dx க்கு இது போட்டலாம் into 4a sin theta cos theta d theta sin theta cos theta d theta equal to இப்ப இதுல 4a square இருக்கு இங்க 4a இருக்கு அப்போ 16a cube அதை வெளிய எடுத்துறலாம் 16a cube into integral 0 to pi by 2 sin power 4 theta இங்க ஒரு sin theta அப்ப sin power 5 theta into இங்க ஒரு cos theta into இங்க ரூட் குள்ள என்ன வருதுன்னா இங்கேயும் 4a square இருக்கு இங்கேயும் 4a square இருக்கு அப்ப 4a square வெளியே எடுத்துறலாம் அப்புறம் இங்கேயும் sin square theta இருக்கு இங்கேயும் sin square theta இருக்கு அதையும் வெளியே எடுக்கலாம் இந்த இது வழி எடுத்தா 1 minus sin square theta வரும் root இந்த d theta equal to 16 a cube
integral 0 to pi by 2 sin power 5 theta cos theta into இதுக்கு ரூட் எடுத்தா 4a ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2a sin ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தா sin theta இனி 1 minus sin ஸ்கொயர் தீட்டானா நமக்கு தெரியும் cos ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டாக்கு ரூட் எடுத்தா cos தீட்டா வரும் இன்டு d தீட்டா ஈக்குவல் டு இந்த 2a இங்க வரும்போது 32a power 4 integral 0 to pi by 2 sin power 5 theta into sin theta sin power 6 theta into cos theta into cos theta cos square theta into d theta equal to 32 a power 4 into இது வந்து reduction formula ல நம்ம செய்யலாம் reduction formula என்னன்னா இப்போ இன்டெக்ரல் 0 டு பை பை 2 sin பவர் 6 தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா அப்ப sinக்கும் பவர் cosக்கும் பவர் இருந்தா நம்ம என்ன பண்ணணும்னா ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி டினாமினேட்டர்ல போடணும் 8 ரெண்டு நம்பரும் ஈவனா வந்தா ரெண்டு நம்பரையும் ரிடியூஸ் பண்ணணும் அப்போ இத ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் 6 ரிடியூஸ் பண்ணி போட்டா 5 இன்டு ஒன்னு ஒன்னா ரெண்டு ரெண்டா ரெடியூஸ் பண்ணிட்டு வரணும் அப்ப 3/6 இன்டு 1/4 வரும் இன்டு இனி இதை ரெடியூஸ் பண்ண முடியாது இனி இந்த 2 ரெடியூஸ் பண்ணணும் 2க்கு 1 ரெடியூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் இப்ப இங்க கீழ 2 வரும் 4ல இருந்து 2 குறைச்சா 2 வரும் இங்க 2ல இருந்து 1 குறைச்சா 1 வரும் இனி ரெண்டு நம்பரும் ஈவன்னா கூடவே 5/2 போடணும் இப்போ இதுல 4 8s are 32 32 கேன்சல் ஆயிடும் இந்த 3 யும் 6 யும் கேன்சல் ஆயி 2 வரும் அப்ப நமக்கு என்ன வரும்னா 5 pi a power 4 by 2 into 2 into 2 8 இதுதான் ஆன்சர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ